அம்மா மினி கிளினிக்கில் மூடி விட்டோம், அம்மா உணவகத்தை கவனிக்கலை அப்படின்னு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பட்டியலை படித்தார். இது போன்ற பட்டியலை படிக்க வேண்டுமானால் என்னிடம் நிறையவே இருக்கிறது. கலைஞர் அவர்களால் ஓமந்தூரார் அரசின தோட்டத்தில் மாபெரும் சட்டமன்ற தலைமைச் செயலக வளாகம் கட்டப்பட்டு அது பிரதமர் அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. அந்த இடத்தில்தான் சட்டமன்றமும் நடந்துச்சு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் சட்டமன்றம் நடந்த இடத்தை மருத்துவமனையாக மாற்றியது யார்? பேரறிஞர் அண்ணாவர்கள் நூற்றாண்டு விழா நினைவாக 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 மாடி அளவில் கட்டப்பட்ட மாபெரும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை மாற்ற முனைந்ததும் அதனால் பராமரிக்காமல் பாழடைய வைத்ததும் யார்? அங்கிருந்த பேரறிஞர் அண்ணாவுடைய சிலையின் கீழ் இருந்த கலைஞர் பெயரை மறைச்சது யார்? கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்தில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தில் கலைஞர் பெயரை நீக்கியது யார்? செம்மொழி பூங்காவில் கலைஞர் பெயரை செடி கொடிகளை வச்சு மறைச்சு பராமரிக்காமல் விட்டது யார்? கடற்கரை பூங்காவில் இருந்த கலைஞர் பெயரை எடுத்தது யார்? ராணிமேரி கல்லூரியில் கலைஞர் அரங்கத்தின் பெயரை நீக்கியது யார்? கலைஞர் கொண்டு வந்தார் என்பதற்காக பெரியார் பெயரில் அமைந்த சமத்துவபுரங்களை பாழ்படுத்தியது யார்? உழவர் சந்தைகளை இழுத்து மூடியது யார்? தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட உடன்குடி பவர் கார்பரேஷன் லிமிடெட் அந்த கம்பெனியை முடக்கியது யார்? நமக்கு நாமே திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், வருமுன் காக்கக்கூடிய திட்டம் ஆகியவற்றை கிடப்பில் போட்டது யார்? மதுரவாயல் சென்னை துறைமுக உயர்மட்ட சாலை திட்டத்தை முடக்கியது யார்? சமச்சீர் கல்வி பாடப்புத்தகத்தில் கலைஞர் எழுதிய செம்மொழி வாழ்த்து பாடலையும் 7ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் நாடக கலை குறித்து அந்த பாடத்தில் இருந்த கலைஞர் பெயரையும் ஸ்டிக்கர் வச்சு மூடி மறைச்சது யார்? இப்படி வரிசையாக நான் நீண்ட நேரம் என்னால் சொல்ல முடியும், பல கேள்விகளை கேட்க முடியும். இதையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள், அதனால் நாங்கள் செஞ்சோன்னு நான் சொல்ல வரல. அப்படி நடந்து கொள்ளக்கூடிய எண்ணம் எனக்கு ஒரு காலம் ஏற்பட்டதில்லை, அது வரவும் வராது. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் என்று தான் இன்றைக்கும் இருக்கிறது. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கல்லூரி பல்கலைக்கழகம் என்று தான் இன்னமும் இருக்கிறது. சென்னை உயர்கல்வி மன்றத்திற்குள் அவருக்கு சிலை இருக்கிறது. அவரது நினைவகம் பொதுப்பணித் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அதை இந்த அரசே பராமரித்து கொண்டு இருக்கிறது. அம்மா கிளினிக் என்ற பெயர் வைத்திருக்கிறதை தவிர கிளினிக் இல்லை. இல்லாத ஒன்றை எப்படி இந்த அரசு மூட முடியும்? அம்மா உணவகம் மூடப்பட்டது என்று கூறினார்கள். மாண்புமிகு அவை முன்னவர் கூட கலைஞர் பெயரிலான திட்டங்கள் மாற்றப்பட்ட ஆதங்கத்தில் ஒரு உணவகத்தை மூடினால் அது என்ன தவறு என்று ஒரு கேள்வியை எழுப்பினார். என்னை பொறுத்தப்பட்டில் நான் அப்படி நினைக்கல. எந்த அம்மா உணவகமும் மூடப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதனால் தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் அம்மா உணவகங்கள் தொடரும் என்று நான் அறிவித்தேன். இன்று வர அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறேன். நிச்சயமாக அப்படி தான் இருப்பேன். அதில் எந்த வித துளி மாற்றம் ஏற்படாது என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்.